ஆதன் தமிழ் நடத்தும் இந்த பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் நீங்களும் பங்கு பெற கட்டணமில்லா இந்த தொலைபேசி எண்ணிற்கு டயல் செய்யுங்கள். 8144085085. ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட்கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. நாயுடு நாய்க்கர்களை ஒருங்கிணைக்கிறது தான் உங்க வேலை. ஆமா, ஒருங்கிணைக்கிறது. சரி, ஆனா வந்து திரு சீமான் சொல்வது போல பூர்வகுடி தமிழர்கள் நீங்க இல்ல, அப்படிதானே? ஏதோ ஒரு புள்ளியில நாயுடு நாயக்கர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக நிக்கிறாங்கன்ற ஒரு பயம் தான் சீமானுக்கு வருதோ? இல்ல, அந்த பயத்தினாலதான் அவரு கேள்வி கேட்கிறாரோ? இல்ல, அவரோட பயத்துக்கு நம்ம வந்து அது பொறுப்பாக முடியாது. எங்களோட பயிலால முதல் வரியே வந்து என்னன்னா, கலப்பு திருமணம் செய்தா அந்த கலப்பு திருமணம் செய்ததற்கு 10,000 ரூபாய் நான் பணம் தரேன். அந்த கலப்பு திருமணம் செய்த பிறகு அந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னா 15,000 ரூபாய், ஆண் குழந்தை பிறந்ததுன்னா 10,000 ரூபாய். இப்படி வந்து ஊக்கப்படுத்துறோம். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எங்களை மாதிரி பேரவை இந்த மாதிரி இயக்கங்களை வச்சிருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க தமிழுக்கு எதிராக வந்து நடந்திருக்காங்களா? அது மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி 20 தமிழர்களை காட்டுக்குள்ள வச்சு அடிக்கும் போது சுட்டுக் கொள்ளும் போது அன்னைக்கெல்லாம் என்ன என்ன குரல் கொடுத்தீங்க? ஜிடி நாயுடு அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஏரியாவுக்கு அவருடைய பேர் வைக்கணும், ஜிடி நாயுடு பேர் வைக்கணும், அவர் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அவரோட பேர் வைக்கணும். அடுத்தது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வந்து சென்னையில் வந்து வைக்கணும். குறிப்பாக தெலுங்கரை வந்து ரொம்ப அவமானப்படுத்துறதாகவும் நாயுடு நாயக்கர் சமுதாயத்தை ரொம்ப மட்டமாகவும் பேசிட்டு வர, இதை கண்டனம் தெரிவிக்கிறது என்னன்னா, அவர் அரசியலில் இருக்காரு, என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி அவரை எதிர்த்து நான் பிரச்சாரம். இங்கே ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லை, நாங்கள் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் வந்து நாங்கள் உருவாக்கணும், அதை நோக்கி வரணும். இத்தனை கூட்டம் இருந்தால் தான் இங்கே செல்லுபடி ஆகுது. இங்கே கவுன்சிலராக நிற்க முடியல, அவங்க எம்எல்ஏ ஆக முடியல. என்னோட சர்வே படி 80 தொகுதி இல்லை, தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது நாயுடு சமூகம். நாயுடு சமூகம் ஒருத்தர் எம்எல்ஏ வந்தால் அந்த பகுதியை வந்து டெவலப் பண்ணலாம். எங்களுடைய குரல் சட்டசபைக்கு வரும், சட்டசபைக்கு வந்தால் பார்லிமெண்ட்டுக்கு போவோம், அப்படி பார்லிமெண்ட் போனால் இந்தியா முழுக்க ஒழிக்கும். ஆண்ட பரம்பரைன்னு நான் எங்கேயுமே நான் பதிவு பண்ணிக்கலாம், எங்கேயுமே பதிவு பண்ணல, பதிவு பண்ண போகிறதும் கிடையாது. 2021 தேர்தலில் நீங்கள் வந்து சாதி ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாதான் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 2021 தேர்தலில் நாயுடு நாயக்கர் சமூகத்தின் வாக்குகள் யாருக்கு? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபிறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திராவிட இயக்க ஆதரவாளரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவருமான டாக்டர் துளசிராமன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர் துளசிராமன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். திராவிட இயக்க ஆதரவாளராக தொடர்ந்து தொலைக்காட்சி விவாதங்களில் நீங்க பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம், அதை ஒன்று நிறுவி அதற்காக ஒரு பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி, அது ஒன்று இந்த நாயுடு கம்யூனிட்டி, நாயுடு சமூக மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவினுடைய தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராம்மோகன் ராவோடலாம் நீங்கள் பயணிக்கிறீங்க. அவர் கூட RMR ஒரு இயக்கம் ஒன்று நடத்திட்டுருக்கார், ராம்மோகன் ராவ் இயக்கம்னு ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் கூட நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட முகங்களாக நீங்கள் இருக்கீங்க. முதல்ல துளசிராமன் யார், நீங்கள் ஏன் வந்து இப்போ வந்து ராம்மோகன் ராவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அதே போல் நாயுடு சமூகத்தை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்கிறீங்க? இல்லை, குறிப்பாக என்னுடைய பின்பலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இராணுவ வீரனுடைய மகன். எங்கள் தாத்தாவும் இராணுவ வீரர், எங்கள் அம்மாவோட அப்பாவும் இராணுவ வீரர். இப்போ அந்த ஒரு 22 வருஷம் நாங்கள் வந்து மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் இருந்து அந்த பயணத்தை நம்ம பயணம். அதுக்கு பிறகு அப்பா இறந்துட்ட பிறகு நாங்கள் திருவள்ளிக்கேணியில் குடி வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா, இந்த சமுதாயமே வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இருக்குது. ஸோ இதுன்னு அடிப்படையில் நம்ம வந்து அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, நான் சார்ந்திருக்கக்கூடிய நாயுடு சமுதாயம் வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறாமையும் அந்த மக்களுக்கு உண்டான ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு தமிழ் பற்று ரொம்ப அதிகம் எனக்கு.
அப்பா வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் சேர்க்கும்போது கலைஞர் அவர்கள் தமிழுக்கு உண்டான போராட்டங்கள், அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணும்போது என்னை வந்து அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சு. தமிழில் நான் 10ஆம் வகுப்பில் 99% எடுத்தது. தெலுங்கில் எனக்கு ஒரு வரி சேர்ந்தாப்பில் படிக்கக்கூட தெரியாது, படிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது. ஆனால் இந்த சமுதாயம் வந்து மேலே தூக்கி நிப்பாட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஸோ அதற்காக நான் வந்து என்ன பண்ணேன், சமுதாய பணி குறிப்பாக வந்து பிளட் டொனேஷன் நான் இது வரைக்கும் 42 தடவை பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கேன். பல்வேறு போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேருந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் நிறைய போராட்டங்கள் நான் பண்ணியிருக்கேன். திமுகவுக்கு ஆதரவாக இதுவரைக்கும் 560 டிபேட் வந்து கலந்துட்ருக்கேன் திமுக ஆதரவாளராக இருக்கேன். அப்போது இந்த நாயுடு சமுதாயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, எப்படி ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதே பார்க்கணும். இன்னொன்று அரசியல் ரீதியாக நாடார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர், அதுக்கப்புறம் வந்து வன்னியர் சமுதாயம், இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாகவும் அரசாங்கத்தில் ஒரு பங்கு பெறக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்களாக அங்கீகாரம் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அந்த சமுதாயத்தை. அப்போது எப்படி இந்த சமுதாயம் வந்து முன்னேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் எஸ்சிஎஸ்டிக்காக போராடுறாங்க. அவர் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக இருக்கார், அந்த சமுதாயத்துக்காக போராடுறாரு. அந்த சமுதாயம் முன்னேறிச்சு அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு ஒரு அரசாங்க பணியில் இருக்கிறதா இருந்தாலும் சரி. அப்போது ராமதாஸ் ஐயாவும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக இருந்து அந்த சமுதாயத்தை உயர்த்துறாரு பல்வேறு போராட்டங்கள். இந்த நாயுடு நாயக்கர் சமுதாயத்தில் அது மாதிரியான ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லை. அப்போது ஏன் இதை நம்ம முன்னேற்றக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து தான் நம்ம வந்து ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு 12 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 136,000 பேரை வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு வந்து பொறுப்பு போட்டு, எப்படி ஒரு அரசியல் கட்சியில் மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், பொருளாளர் இது மாதிரியான அமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த குறுகிய காலத்திலேயே 130,000 பேர் வந்து நம்ம இணைச்சு நாயுடு நாயக்கர்களை ஒருங்கிணைக்கிறது தான் உங்கள் வேலை. ஆமாம், ஒருங்கிணைக்கிறது. ஆனால் வந்து திரு சீமான் சொல்வது போல பூர்வக்குடி தமிழர்கள் நீங்கள் இல்லை, அப்படிதானே? இல்லை, இது எப்படி பூர்வக்குடி தமிழர்கள்லாம் தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு நான் கிடையாது, அது வந்து தெலுங்கு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே வந்து தெலுங்கு பேசுகிறது கிடையாது, தமிழ் மொழி கல்வி தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். சரி, நான் தான் சொல்கிறேன், ஒரு வரி கூட என்னால் சேர்ந்தாப்பில் தெலுங்கில் பேச முடியாது, தமிழ் மட்டும்தான் இது. இல்லை, அது அது மட்டுமே காரணமாக பூர்வீகம் முக்கியமில்ல. தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க, பூர்வக்குடி தமிழர்கள் இந்த தாய் நிலத்துக்கு சொந்தமானவர்கள், இங்கு பிறந்து வளர்ந்தவங்க நாங்கள் தான் அப்படின்னு அவங்க உரிமை கோருறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் பூர்வக்குடி தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் தாத்தா பிறந்து வளர்ந்ததுன்னு சொல்லக்கூடியது இங்கே வெள்ளவேடுன்னு சொல்லக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளவேடுங்கிற ஒரு இடத்துல. அப்படி பார்த்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடுன்னு பிரிஞ்சது இப்போ தான், சமீப காலத்தில் தான். அப்போ பூர்வக்குடியாக நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ திராவிடர்களாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பாக தமிழர்களாக உங்களால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி, எப்படின்னா நீங்கள் வந்து எப்படி இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல. தமிழ் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையாக தமிழை மட்டுமே வந்து படித்து என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய இதுக்கு தமிழ் வழி கல்வி தான் நம்ம படிக்கும். இப்போ தமிழர் அல்லாததுன்னா தமிழ் சப்போர்ட்டர்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தெலுங்குன்னு சொல்லிடுவாங்க, சரி கண்டிப்பாக. ஆனால் என்னோட மனைவி வந்து நான் வந்து ஒரு திருமணம் வந்து கலப்புரேஜ் தான், சரி அப்படி பாமா, அவங்க வந்து மூத்த தமிழ் குடியை சார்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, என் பொண்ணு தமிழச்சி ஆயிட்டா, தமிழச்சியோடைய அப்பா வந்து தெலுங்குறா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழுக்காக இன்னொரு குறிப்பு நான் சொல்லணும்னா, கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக வந்து மறைமலர் அடிகளாருடைய பேரன் திரு தாயுமானவன் அவருடைய இணைந்து தமிழ்நாட்டு படை அப்படிங்கிறது இது நம்மளுடைய வைரமுத்து அவர்கள் போது அவரோடு சேர்ந்து பயணித்தவன் தான். நிறைய பேருக்கு நான் இப்போ தான் வந்து நாயுடு இவன் தெலுங்கு மொழி கொண்ட வரலாறு உடையவன் அப்படிங்கிறத தெரியுமே தவிர, மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து தமிழ் மீது பற்று உள்ளவன் தான். ஏன் வந்து தாயுமானவன் அவரை பற்றி நான் சொல்லணும்னா, மறைமலர் அடிகளாருக்கு விருந்து வழங்க வேண்டும், அவருடைய பேரில் வந்து விருது வழங்கணும்னு போராடியவனில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு தான் வந்து தமிழக அரசு வந்து அந்த விருது வந்து அறிவித்தாங்க, அதில் என்னுடைய பங்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரு தாயுமானவன் அவர்கள் பல்வேறு தமிழ் சார்ந்த ஒரு போராட்டங்களில் ஈடுபடும் போதும் வெளிநாடுகளில் வந்து தமிழ் கலாச்சார ரீதியான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் அதில் பங்கு பெற்றிருக்கோம். ஸோ இணைந்து தான் பணியாற்றுமே தவிர, சீமானுக்கு மட்டும்தான் எங்களை வந்து
வேற்று மொழி இல்லை, எல்லாரும் வாங்க ஒன்னா வாழுவோன்றாரு அவரு. எல்லாரும் வாங்க ஒன்னா வாழுவோம், ஆனா நாங்க மட்டும்தான் ஆளுவோன்றாரு. தமிழ்நாட்டை தமிழர் ஆளுநன்றது அவருடைய கோட்பாடா இருக்கலாம். ஆனா வந்து நம்ம வந்து இந்திய சட்டத்தை வந்து மதிக்கவங்க, மொழி ரீதியாக வந்து நம்ம வந்து வேறுபட்டு இருந்தாலும், மாநிலங்களாக பிரிச்சிருந்தாலும், நம்ம வந்து இந்தியர்கள் தான். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து தேர்தலில் போட்டியிட்டாலும் அது இந்திய அரசினுடைய நடத்தக்கூடிய தேர்தலாக தான். சரி, நம்ம வந்து பங்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி. ஆமாம், நான் வந்து இந்தியன்ற அடிப்படையில் இருக்கீங்க. ஆமாம், ஆனால் தமிழன் உங்களால் பெருமையாக சொல்லிக்க முடியாதுல்ல? இல்லை, நான் சொல்லிப்பேன்றேன். ஏன்னா இப்போ என்னை யார் தடுக்கிறது? நீங்கள் வந்து தமிழுக்கு ஆதரவாகவோ தமிழன் சொல்லிக்கிறதுலையோ நீங்கள் வந்து அதுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் தானே இது. சரி, இப்போ நான் நம்ம வந்து தமிழ் மொழி தான் எனக்கு தெரியும், தமிழ் எழுத படிக்க இல்லை. இப்போ நான் இந்த மொழியை தான் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நாயுடு நாய்க்கர்னு ஒரு கூட்டத்தை வந்து உங்களுக்காக தனியாக திரட்டுறீங்க, 1.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழர்களுக்கு எதிராக இது வந்து நாளைக்கு நிற்க மாட்டாங்கன்றது என்ன ஒரு நிச்சயம்? இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு புள்ளியில் நாயுடு நாய்க்கர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக நிற்கிறாங்கன்ற ஒரு பயம் தான் சீமானுக்கு வருதோ? இல்லை, அந்த பயத்தினால தான் அவர் கேள்வி கேட்குறாரோ? இல்லை, அவரோட பயத்துக்கு நம்ம வந்து அது பொறுப்பாக முடியாது. அவர் எல்லா விஷயத்துக்குமே பயப்படுவார், விஜயலட்சுமி விஷயத்துக்கு பயப்படுவார், இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே. இல்லை, தனிநபர் அது பொது ஊடகங்களில் வந்த விஷயம். அவர் பயப்படுற விஷயத்துக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது. என்னென்னா, இப்போ வந்து தமிழ் மொழிக்காக நம்ம வந்து பாடுபடுறோம், இந்தி எதிர்ப்பை நம்ம வந்து முன்னிலை நிறுத்துகிறோம், அது மட்டும் இல்லாமல் தமிழுக்காகவே நம்ம வந்து வாழ்கிறோம், சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, மூன்றாவது மொழி ஒன்று வந்து தெலுங்கு பேசக்கூடிய இங்கே வந்து ஸ்கூலில் வந்து கொண்டு வாங்கன்றது எங்களுடைய பயிலாலியாக கிடையாது. அதே மாதிரி இந்த நாயுடு நாய்க்கரனுடைய உரிமைக்காக நம்ம போராடினாலும், நான் வந்து உடுமலைப்பேட்டையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மாதிரி முன்னெடுத்துறது அதுவும் எங்களுடைய கிடையாது. ஏன்னா எங்களுடைய பயிலால முதல் வரியே வந்து என்னென்னா, கலப்பு திருமணம் செய்தால் அந்த கலப்பு திருமணம் செய்ததற்கு 10,000 ரூபா நான் பணம் தரேன். அந்த கலப்பு திருமணம் செய்த பிறகு அந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னா 15,000 ரூபா, ஆண் குழந்தை பிறந்ததுன்னா 10,000 ரூபா. இப்படி வந்து ஊக்கப்படுத்துகிறோம், சரிங்களா? ஏன்னா வந்து அந்த காதலுங்கிறது எல்லாம் சொல்லி வர்றதில்லை, அது வந்து தானாக வரக்கூடியது. இந்த சமுதாயத்திலேருந்து அது வந்து வன்முறையை நீங்கள் வந்து கன்னட மொழி பேசுகிறதுல, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வட்டால் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார், ஆந்திராவில் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். ஆந்திராவில் இது மாதிரி வந்து தமிழர்களை வந்து அடிக்கிறதோ பிடிக்கிறதோ யாராவது இருக்காங்களா? இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எங்களை மாதிரி பேரவை இந்த மாதிரி இயக்கங்களை வச்சுருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க தமிழுக்கு எதிராக வந்து நடந்திருக்காங்களா? அது மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி 20 தமிழர்களை காட்டுக்குள்ளே வச்சு அடிக்கும்போது, சுட்டுக் கொள்ளும்போது, அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க, என்ன குரல் கொடுத்தீங்க? நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அவங்க தமிழர்களை அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு தான் எனக்கு ஒரு சட்ட ரீதியாக வந்து நம்ம வந்து அதை அணுகணும். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவை வந்து அந்த செம்மரத்தை வந்து வெட்டுவதும் சட்டபூர்வமான தப்பு, அதை வந்து கடத்துவதும் தப்பு அப்படிங்கிறது. வேலை வாய்ப்பு இன்மைக்காக நம்மளுடைய தமிழர்கள் அங்கேருந்து குறிப்பாக வந்து வேலூர் மாவட்டத்திலேருந்து சித்தூர் வழியாக போயிடுறாங்க. ஆமாம், போயிட்டு அதை வந்து கொத்தடிமையாக, எப்படி நம்ம செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருப்பாங்களோ அது மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணுறாங்க. அதிலுடைய ஏஜென்சி யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இது பண்ணணும். குறிப்பாக ஆந்திர அரசுக்கு எங்களுடைய அமைப்பு சார்பாக வந்து அதுக்கு கடிதம் எழுதியிருக்கோம், இது வந்து மனித உரிமை மீறின விஷயம், இதை வந்து நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தணும், இது மாதிரி துப்பாக்கி சூடு நடத்துவது வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வலியுறுத்தியிருக்கோம். அதுக்குண்டான மெயிலையும் நான் அனுப்புகிறேன். சரி, நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், ஆனால் இது தவறான விஷயம், அது நம்ம தமிழருக்கு சொல்லணும். இந்த மாதிரி எல்லை தாண்டி போவதும் இது மாதிரி வந்து மரம் வெட்டுவதும் சட்டப்படி குற்றமானது அப்படிங்கிறத நம்மளும் வலியுறுத்தணும். ஒரு தேர்தல் காலம், திரு துளசிராமன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திடீர்னு போயிட்டு திராவிட ஆதரவாளராக தான் உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க, இந்த பக்கம் பிஜேபியை போய் அணுகி பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தீங்க, திடீர்னு நேற்றுக்கு வந்து மீண்டும் திமுகவுக்கு ஆதரவுன்றீங்க, அது என்ன கணக்கு? இல்லைங்க, நாங்கள் இப்போ நான் துளசிராமன் அப்படிங்கிறது வந்து எனக்கு திருமணம் செய்து வைத்தது வந்து கலைஞர், அவர் வீட்டில் தான் நடந்தது. என்னோடய கல்யாண ரிசப்ஷனுக்கு எல்லாமே தளபதியாரெல்லாம் வந்தாங்க. என்னுடைய ப்ரொஃபைல்லையே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர், தளபதியார், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இளைய தளபதி அவரோட ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த வழியில் தான் நான் வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கேன், திமுகவினுடைய ஆதரவாளராக செயல்பட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவில் வந்து விலகிட்டேன்னு பாஜகவுக்கு போய் ஆதரவு கொடுத்தீங்க. விலகிட்டேன்னா எதுக்காகன்னா, நாங்கள் வந்து டிஆர் பாலு ஐயாவை பார்த்து, இதே வந்து செந்தில் சார் மூலியமாக வந்து உதயநிதி சாரை பார்த்து, தளபதி சாரை வந்து பூச்சி முருகன் வழியாக பார்த்து நாங்கள் வந்து கோரிக்கை லெட்டர் ஒன்று கொடுத்தோம். அந்த தேர்தல் அறிக்கை
தயார் செய்வதற்கு முன்பாக என்னன்னா ஜிடி நாயுடு அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஏரியாவுக்கு அவருடைய பேர் வைக்கணும், ஜிடி நாயுடு பேர் வைக்கணும், அவர் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அவரோட பேர் வைக்கணும். அடுத்தது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வந்து சென்னையில் வந்து வைக்கணும்னு. ஏன் சென்னையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சமுதாயம் மற்ற சமுதாயமும் வந்து இப்போது ஐயா காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும், முக்குளத்தூர்னுடைய வழிகாட்டியாக தெய்வமாக பார்க்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் அவராக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கிற அந்த பிறந்த நாள் என்று மாலை அணிவிக்கிற விசேஷமான மரியாதை செலுத்துகிற நாள் பல்வேறு தரப்பினரும் வந்து கூடுறாங்க. குறிப்பாக வந்து முக்குளத்தூர் அவங்க வந்து ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்வாக அது பார்க்கும். அந்த நிகழ்வு வந்து சென்னையில் இங்கே நடைபெற்றுச்சுன்னா, நாங்கள் பிரிஞ்சு கிடக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயம் ஒன்று சேரும் போது, ஒன்று சேரும்போது தான் நம்ம எப்படி ஒரு கல்யாணத்தில் ஒன்று சேரும்போது தான் பல்வேறு விஷயங்கள் நம்ம சொந்தக்காரங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏற்றத்தாழ்வை பற்றி பேசுவோம், எல்லா விஷயமே நம்ம பேசுவோம், மற்றபடி நம்ம பேசிக்க போகிறது. ஸோ இது மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க வந்து இதை இடம் பெறுமா அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் இருந்தது. மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக வந்து இது செய்யக்கூடிய இடத்துல இருந்து, ஏன்னா நாங்கள் வந்து அதிமுகக்கிட்டையும் கொடுத்தோம், அவங்க வந்து எதுவுமே பண்ணலை, அவங்க ஆட்சியும் முடிஞ்சிருச்சு. அப்போது பாஜக கிட்ட கொடுத்தா அவங்களோட ஆட்சி இன்னும் ஒரு 3.5 ஆண்டு காலம் இருக்குது, அப்போ செய்வாங்க அப்படிங்கிறது கொடுத்தோம். பட் அவங்களுடைய மேனிஃபேக்சரிங் அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. என்னோடய இண்டிவிஜுவல் இது கிடையாது, அது எங்களுடைய பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் தான் இது. நாங்கள் 12 மாவட்டத்தில் இருக்கோம், 130,000 பேருக்கு மேலே இருக்கோம், எங்களுடைய ஆதரவுனா எங்களுக்கு வந்து இது அறிவிங்க அப்படிங்கிறது தான் கேட்டோம். பட் அது பண்ணலை. அதுக்காக வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா திமுகனுடைய அறிக்கையில் 155வது பக்கத்தில் வந்து 455 குறிப்பில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை வந்து சென்னையில் அமைக்கிறத திமுக வந்து இது பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒன்று கூடி இன்னும் ஒரு 2-3 நாட்களில் திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு தொடரும் எங்களுடைய. அது மட்டும் இல்லாமல் 12 மாவட்டங்கள்லையும் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து முன்னிறுத்துவோம், திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறோம். ஆமாம், நான் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியிலலாம் திரு உதயநி சார் நிற்கிறாரு, அங்கே எங்களுக்கு 4,200 மேற்பட்ட வாக்குகள் இருக்குது, அது அப்படியே அவருக்கு கொடுக்கறதாகவும். அதுக்கப்புறம் திரு சீமான் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் வந்து அவருக்கு திருவெற்றியூருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவது அப்படிங்கிறதையும் நாங்கள் முன்னிறுத்துறோம். ஏன் சீமானுக்கு எதிராக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களுடைய முப்பாட்டனார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் வந்து திருமல நாயக்கர் அவர்களை பற்றி தவறாக வந்து செய்தி வெளியிட்டே இருக்கார். என்னென்னா ஆங்கிலேயர் வந்து ஒரு குறிப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து திருடிட்டார், கொள்ளைக்காரன் அப்படிங்கிறத வந்து மேற்கோள் காட்டி இவர் வந்து அவங்கெல்லாம் வந்து கொள்ளடிக்க வந்தவங்க, கொள்ளடிச்சிட்டாங்கன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, ஆங்கிலேயர் வந்து நம்மளுடைய மகாத்மா காந்திவே உத்தமன் சொன்னது கிடையாது, சுபாஷ் சந்திர போஸே உத்தமன் சொன்னது கிடையாது. நம்ம வந்து அவர்களுக்கு எதிராக 200 வருடம் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி அவருக்கு எதிராக வந்து நம்ம போராட்டம் நடத்தினவங்க, வெள்ளையருக்கு எதிராக. அவன் வந்து எங்களுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனையும் வந்து தூக்கில் வந்து போடுறேன். அப்போ வந்து கவர்னர் ஆட்சி இருக்குது, நீங்கள் முதல்ல யோசிக்க வேண்டியது அதுதான். அப்போது அந்த தூக்கில் போடும்போது இப்போ எப்படி என்கவுண்ட்ரு நடக்குது, இப்போது சாதாரணமாக ஒரு போக்கிரி வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுறோன்னா போலீஸு சில இடத்துல காயப்பட்டு என்னை வெட்ட வந்தாங்க, என்னை கொல்ல வந்தாங்க, அதனால் தற்பாதுகாப்புக்காக சுட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் வெள்ளை என்ன பண்ணானா, இது மாதிரி கொள்ளையடித்தான். ஏன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக இவர் வந்து போர் செய்வதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் பண்ணிவிட்டு நிறைய ஆங்கிலேயரை கொன்னவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்படி கொள்ளும் போது இவரை வந்து பிடிச்சிட்டு தூக்கில் இடும் போது கவர்னருக்கு ஒரு ரிப்போர்ட்டு, பொய்யான ரிப்போர்ட், இவர் வந்து கொள்ளையடித்தார் சொல்லி சொல்லி கேட்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய் ரிப்போர்ட்டை வந்து எழுதி அவரை வந்து தூக்கில் போடுறாங்க. நான் கேட்குறது என்னென்னா, ஆங்கிலேயர் உத்தமனா, அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையானதா? அவனே நம்மளை வந்து 200 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி அவ்வளோ கஷ்டங்களை படுத்து நம்ம வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு போராட்டங்களை, இந்த பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போராட்டம் பண்ணி பல்வேறு உயிர்களை வந்து போய் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுதந்திரம். அப்பேற்பட்ட ஒரு வெள்ளையன் வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்பி எங்களுடைய முதலமைச்சரை சொல்லுவதுங்கிறது தவறான விஷயம். அவர்களுடைய தொலைக்காட்சியிலேயே வந்து நான் சொன்னது என்னென்னா, என்கிட்ட தரவு இருக்குது, நீங்கள் இதை யோசித்து சீமான் அவர்கள் முதல்ல வந்து பரிசீலனை செய்யணும், பரிசீலனை செய்து இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கணும், வாபஸ் வாங்கினா
கண்டிப்பாக நான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஜனவரி 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், அதுக்கு அவரை கூப்பிட்டு விசேஷமாக அவரை வந்து கௌரவப்படுத்தி எங்கள் சிலைக்கு மாலை போடுங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மாலை போடுங்க அப்படிங்கிறதையும் செய்து போனோம். ஆனால் இது வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை பின்வாங்குற மாதிரியும் இல்லை. குறிப்பாக தெலுங்கு ரொம்ப அவமானப்படுத்துறதாகவும் நாயுடு நாயக்கர் சமுதாயத்தை ரொம்ப மட்டமாகவும் பேசிட்டு வர்றார். இந்த இதை கண்டனம் தெரிவிக்கிறது என்னன்னா, அவர் அரசியலில் இருக்காரு, அந்த அரசியல் ரீதியாக நானும் அரசியலில் இருக்கேன், நான் இப்போ என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி அவரை எதிர்த்து நான் பிரச்சாரம் பண்ணேன். சரி, நீங்கள் பண்ணுறது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி மாதிரி தெரியல. நீங்கள் திரு ராம்மோகன் ராவ் போன்றவர்கள்லாம் இப்போ நாயுடு நாயக்கர் சமூகத்தை நோக்கி பயணிக்கிறீங்க, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரித்தாளும் அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் சாதி வாரி ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க, அப்படிதான் பார்க்க முடியும். இல்லை, நீங்கள் இப்போ நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியான அங்கீகாரம் இல்லை. சாதியை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரியா? இல்லை, சாதியை வைத்துனா நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகளாக ஏன் இதை முன்னெடுத்துலங்கிறதையும் யோசிக்கணும். எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. நீங்கள் பண்ணுவீங்க, நம்ம பண்ணுவோம், அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் இருந்தோம். அப்போது நாங்கள் இப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ரெயினை கல்லை தூக்கி அடித்தா உங்களுக்கு 10.5% கிடைக்குது. அப்போது ஒரு சமுதாயம் ஃப்ளைட்டு தூக்கி ஃப்ளைட்டு மேலே கல் தூக்கி அடித்தா 20.5%. அப்போது நாசாவுக்கு போகிறதோ இல்லை வந்து சந்திராயனுக்கு போகக்கூடிய ராக்கெட்டை தூக்கி அடித்தா 30.5%. இது தவறான உதாரணம் தானே? இப்போ இங்கே ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லை. நாங்கள் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் வந்து நாங்கள் உருவாக்கணும், அதை நோக்கி வரணும். இத்தனை கூட்டம் இருந்தால் தான் இங்கே செல்லுபடி ஆகுது. நீங்கள் நாங்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து அங்கங்கே பிரிஞ்சிருக்கீங்க, 234 தொகுதியிலையும் உங்கள் ஆட்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்லு, ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லை, நீங்கள் ஒரு கூட்டமாக இல்லை, தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஓட் பேங்க் இல்லை, எங்களால் செய்ய முடியாதுங்கிறது தான் அரசியல் நிதர்சனம். அதுதான் அது மாதிரி ஆர்எம்ஆர் ஐயா ராமோகன் ராவ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஆர் பாசறைன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து என்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்து போட்டிருக்காரு. சரி, ஆர்எம்ஆர் பாசறையினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா அரசியலை முன்னெடுக்கிறது கிடையாது, யாருக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை, ஒரு சமுதாய பணி. அதுவும் குறிப்பாக நாயுடு நாயக்கர் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு பொருள் உதவியும் செய்கிறாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரீதியான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது இது மாதிரியான உதவியெல்லாம் செய்கிறாரு. நாங்கள் ஏன் அது திரு ஆர்எம்ஆர் ஐயா கரிஷ்மேட்டிக் லீடராக நாங்கள் பார்க்குறோம், ஏன் வந்து நான் வந்து அதில் போயிட்டு மிங்கில் ஆகிட்டு அவருக்கு தலைவராக எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் மூத்த அதிகாரி, தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் அவருடைய பேட்டியை சமீபத்தில் நான் அவர் பார்த்தேன். அவருடைய பேட்டியில் ஜெயலலிதா காலத்தில் அவர் தலைமைச் செயலாளராக இருந்தவர் ராம்மோகன் ராவ், அவ்வளோதான் சரிங்களா. ஜெயலலிதா இறந்த பிறகு என்னை கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. இவர் அரசு ஊழியராக இருந்தவர் தானே, அரசு அதிகாரி தானே, அவரு ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் அவரையா கண்டுக்கணும் அதிமுக இல்லை இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் அவரையா கண்டுக்கணும்? நீங்கள் அவரோட அவர் அரசியல் பண்ணால் தனி ட்ராக்ல அரசியல் பண்ணலாம் அப்படிதானே? இல்லை, நான் அவரை ஸ்டடி பண்ண வரைக்கும் என்னென்னா 6 ஆண்டுகளாக அவர் வந்து தலைமை செயலாளராக இருந்தார். அந்த 6 ஆண்டுகளாக வந்து இருந்தபோது ஜெயலலிதா வந்து 2வது முறையாக வந்து தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போ வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் தனித்து போட்டியிடணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இருக்குன்னு ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட்டை வச்சு இவர் வந்து தனித்து நிற்கணும்னு, அது வெற்றியும் பெறுறாங்க. அப்போது நிரந்தரமாக ஜெயலலிதா மனசில் ஒரு இடம் பெறுறாரு. அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு, அந்த 6 ஆண்டுகளாக தமிழகம் கண்ட வளர்ச்சி, இதில் வந்து முக்கிய பங்கு வந்து ஆரம்பமாக இருக்க ஐயாவுக்கு இருக்குது. ஸோ அது அடிப்படையில் நான் அதிமுகவுக்காக செயல்பட்டது, தமிழக அரசுக்காக செயல்படும் போது அதிமுக அந்த அம்மையார் இறந்த பிறகு என்னை கண்டுகொள்ளலை அப்படிங்கிறது தான் சொன்னார். அவங்களையே பார்க்க முடியும் எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க அந்யூனியமா இருந்திருப்பாங்க, அந்த அந்யூனியம் இப்ப இல்லையா அப்படிங்கறது வருத்தப்படுறேன். அதுதான் அவரோட வருத்தமே தவிர, இன்றைக்கும் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் அரசியல்ல வரப்போறது இல்லை, அரசியல் தலைவர்களை நான் உருவாக்க போறேன், நம்ம சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் வேணும். ஏன்னா நான் அரசியல் ஈடுபட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபட்டவர் ஜெயலலிதா, அவர் வழியில இவர் செயல்படணும்னு நினைக்கிறாரு ராம்மோகன் ராவ். ஆனா அவர் வந்து நாயுடு சமுதாய மக்கள்ல இருந்து ஒரு தலைவர் வரணும் அப்படிதான் நினைக்கிறாரு. ஆமாங்க, ஏன் தமிழ்நாட்டுல பல தலைவரை உருவாக்கணும் தானே திரு ராம்மோகன் ராவ் நினைக்கணும். ஆமா, ஆனா நாயுடு சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் வரணும்னு நினைக்கிறாரு. இல்ல, இது தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஒன்னு ஆரம்பிக்கிறாரு,
அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு தான். அது வந்து நாயுடு நாயக்கர் சமுதாயத்துக்காக பண்ணல. நீங்க தான் சொல்றீங்க நாயுடு சமூகத்துல இருந்து ஒரு தலைவரை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அரசியல் தலைவரை உருவாக்குறதுக்கு நீங்க வந்து இப்போ நீங்க ஜெயலலிதா இருந்தது அப்படி பண்ண மாட்டாங்களா? தமிழ்நாட்டு மக்கள்ல சமூகம் பார்த்தா என்ன ஜெயலலிதா தலைவர் உருவாக்குனாங்க? எனக்கு உண்டான வழி அவருக்கும் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே நாயுடு நாயக்கர் சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு குட்கிராமமாக திண்டுக்கல்ல ஆரம்பித்து மதுரை ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் போனோம். எல்லாருமே கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்காங்க. அவ்வளோ கூட்டத்தை வச்சுருக்கிறாங்க, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே கவுன்சிலராக நிற்க முடியல, அவங்க எம்எல்ஏவாக முடியல. என்னோட சர்வே படி 80 தொகுதியில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது நாயுடு சமூகம். நாயுடு சமூகம், நாயுடு மற்றும் நாயக்கர் சமுதாயம். ஸோ இந்த ஒரு இவ்வளோ கூட்டத்தை வச்சுருக்கிறது, ஒரு தலைவர் ஒருத்தர் எம்எல்ஏ வந்தால் அந்த பகுதியை வந்து டெவலப் பண்ணலாம். எங்களுடைய குரல் சட்டசபைக்கு வரும், சட்டசபைக்கு வந்தால் பார்லிமெண்ட்டுக்கு போவோம். அப்படி பார்லிமெண்ட் போனால் இந்தியா முழுக்க ஒழிக்கும். இந்த சமுதாயம் கொஞ்சம் மேலே வரும் தான். ஆண்ட பரம்பரைன்னு நான் எங்கேயுமே நான் பதிவு பண்ணிக்கல. அது வந்து ஆணவத்தின் சொல்லாதன்னு நான் பார்க்குறேன். எங்கேயுமே பதிவு பண்ணல, பதிவு பண்ண போகிறதும் கிடையாது. மன்னராக இருந்தாங்க, ஓகே. இப்போ என்னவாக இருக்காங்க? இப்போ அவங்க கடன் கொடுக்கக்கூட ஆள் இல்லாமல் இருக்கு. கடன் கொடுக்கக்கூட ஆள் இல்லாமல் தாலி கயிறு கூட இந்த குண்டுமணி தங்கம் இல்லாமல் இருக்காங்க எங்கள் சமுதாயம். அவங்கள முன்னேற்றணும்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். நம்மக்கிட்ட இருக்க பொருளாதார ரீதியில் நம்ம பார்க்கும்போது 100-500 கொடுக்குறதோட சரியே தவிர, ஆனால் நிரந்தரமாக அவங்க வருமானம் வந்து இது பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல், நான் பொதுவாக நான் பேசக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய அரசியல், இதே நாடார் சமுதாயம் அவங்கள வந்து கைவிட மாட்டாங்க. அடுத்தது வந்து முக்கொளத்தூர் ஐயர் கம்யூனிட்டி. இது மாதிரி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு தலைவர்கள் இருந்து அவங்கள அரசியலுக்கு இது பண்ணி அங்கே அரசியலுக்கு வந்துட்ட பிறகு அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தொழில் கல்வி நிலையங்கள் அதெல்லாம் இருக்குது, அதில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டாங்க சார். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை சார், யாருமே இல்லை, அவங்க செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போது நம்ம வந்து என்னையே நான் அடமானம் வைத்தேன். நான் வந்து ஜாதி ரீதியாக பேரை போட்டதே இந்த இயக்கம் தொடங்கிட்ட பிறகு தான். ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து சார் 22 வருஷம் நான் மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் அப்பா இராணுவம் இருந்தபோது பக்கத்தில் பஞ்சாபி குஜராத்தி மராட்டி இப்படி தான் இருந்தாங்க எல்லாருமே, அப்படி தானே இருந்தோம். அதை மீறி நம்ம வந்து வெளியே வரும்போது தான் இங்கே பார்க்கும்போது அரசியல் ரீதியாக அரசியலை படிக்கும்போது தான் வந்து தெரியுது இங்கே வந்து ஜாதி ரீதியான அரசியலை முன்னெடுத்தால் தான் அந்த சமுதாயம் முன்னேறும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்கு. சரி, அதற்காக நான் பாடுபடுறேன். இந்த 2021 தேர்தலில் நீங்கள் வந்து சாதி ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாதான் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 2021 தேர்தலில் நாயுடு நாயக்கர் சமூகத்தின் வாக்குகள் யாருக்கு? கண்டிப்பாக திமுகவுக்கு தான் சார். ஏன்னா தேர்தல் அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதே வந்து விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய சிலை வந்து சென்னையில் நிறுவப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எங்கள் நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கை, வாழ்நாள் கோரிக்கையாகவே நாங்கள் வைத்தது வந்து எங்களுடைய மூதாதையரான வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை சென்னையில் அமைகணும். இது அமைக்கிறது மூலிமா எங்கள் சமுதாயம் ஒன்று கூடும். ஒன்று கூடும் போது இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அந்த சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவர் உருவாகுவார், நானும் இல்லை ஆரம்ஆர் ஐயான்னு இல்லை, யாராவது ஒரு தலைவர் உருவாகுவார். அந்த தலைவருக்கு பின்னாடி நாங்கள் நிற்போம். அப்படி நிற்கும் போது எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அது அரசியல் ரீதியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், கண்டிப்பாக மேம்படுன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து இருக்கோம். அது திமுக கண்டிப்பாக செய்யும். அடுத்த ஆட்சி திமுகனுடைய ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில் கண்டிப்பாக வந்து மலரும். இந்த ஒரு நம்பிக்கையில் என்னுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய 130,000 பேரும் அவருக்கு வாக்களிக்கிறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அது கூடிய விரைவில் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மற்ற நாயுடு நாயக்கர் சமுதாயத்துலேயும் நான் பேசிகிட்ருக்கேன். அவங்கள தனித்தனியாக ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்கள நான் ப்ரெஷர் பண்ண முடியாது. இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஊடக வாயிலாகவும் நான் சொல்கிறேன், நாயுடு நாயக்கர் சமுதாயத்துக்கு ஒரு விடிவெளியாக இருக்கிறது நல்லது செய்யக்கூடிய ஒரே தலைவர் திமுகனுடைய தலைவர்னு நான் நம்புகிறேன்.
மற்றவங்களும் நம்பினா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. எஸ், இப்போ இது வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லை. இங்கே சமூகம் ரீதியாக எல்லா சமூக தலைவர்களும் ஒவ்வொருத்தரும் உருவாகி அவர்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நாயுடு நாயக்கர் சமூகத்தில் அப்படி ஒரு தலைவர் இல்லை. அதை ஒருமைப்படுத்த வேண்டிய இடத்துல தான் துளசிராமன், திரு ராம்மோகன் ராவ் போன்றவர்கள்லாம் ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம். அந்த முயற்சி தமிழக மக்களின் நலனுக்காகவும் நாங்கள் பாடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு துளசிராமன். ரொம்ப நன்றி. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிபிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.